ஹாய், என் பேர் ஹரிஷ். இன்னைக்கு நான் சொல்ல போகிற காயின் வந்து ஐஎன்எஸ். இந்த காயின் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து 150th பிளேஸில் இருக்குது. காயின் ப்ரைஸ் வந்து $5. சப்ளை வந்து 27 மில்லியன் காயின் தான் இருக்குது மொத்தமாக சப்ளை, அதை சர்க்குலேட்டிங்கில் இருக்கிறது. இந்த காயினோட மெயின் பர்பஸ் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருள் வந்து இப்போ மேனுஃபேக்சர் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ரீட்டைலர் கிட்ட போயிட்டு அப்புறமா தான் நம்ம கிட்ட வருது. அது இல்லாமல் அதுக்கு வந்து ஆகிற காசு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிளாட்ஃபார்ம்ல டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் வழியாக டைரெக்டாக நம்ம கிட்ட வரும்போது எல்லா பொருளோட இது வந்து ப்ரைஸ் கம்மியாகுது. இவங்க ஏற்கனவே வந்து இப்போ இவங்க கூடலாம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபியூச்சரில் வந்து 2018 வந்து இவங்க வந்து ரியலாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஒரு ஒரு இதுவாக. இப்போ எப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ அமெரிக்கா, அப்புறம் ஏஷியாவில், அப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது டீமும் வந்து இதுக்கு பின்னாடி வந்து நல்ல டீம் இருக்காங்க, சிவிக் அந்த அவங்களாம் இருக்காங்க. இவங்க கூட வந்து ஏற்கனவே வந்து மெக்டொனால்ட்ஸ் அவங்களாங்கிற பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இதோட ஒயிட் பேப்பரும் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த காயின் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு காயின் வந்து இந்த இது பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கினாதான் நமக்கு ப்ராஃபிட். இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான். அந்த அதுக்கப்புறம் இறங்குச்சின்னு வைங்க, நீங்கள் நல்ல காயின்னு நினச்சி வாங்குவீங்க, பட் ஆனால் அது உங்களுக்கு லாஸ். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ சப்ளை வேற பார்த்தீங்கன்னா 27 மில்லியன் காயின் தான் சப்ளை. அப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது, எப்படியும் மினிமம் ஒரு $20 கிட்ட வரும்ன்ட்டு நான் இந்த காயினை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எதாவது இப்போ ஃபைனல் ரேட் சொல்ல முடியாது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கும் போது அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த காயினும். அப்புறம் வந்து இந்த காயின் வந்து ஒரு 1 or 2 months அந்த ப்ரைஸ் ரீச் ஆகும். இப்போ வந்து பிட்காயின் கிராஷால தான் இப்போ வந்து இவ்வளோ கம்மியாக போகுது. இப்போ பம்பா ஆரம்பிச்சோடனே ஆல்ரெடி இப்போ சொன்னேன் இது மாதிரி 1 month வந்து இந்த ப்ரைஸ் ரீச் ஆகிடும். இப்போ எப்போ சேல் பண்ணோம் அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னா நான் டெலகிராம், என்னோட டெலகிராம் குரூப் இருக்கு, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுல வந்து நான் வந்து வீடியோ போடுற எல்லா காயினையோட வந்து செல் டார்கெட்டையும் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காயின்லாம் வந்து நானும் பை பண்ணி வச்சிருக்கேன், நான் செல் பண்ணும் போது இந்த காயினோட செல் டார்கெட்டை நான் சொல்லுவேன். உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அவள் தான் இந்த காயினை பத்தி சொல்றதுக்கு. ஓகே, தேங்க்யூ.